சார் விஜயலட்சுமியை கூட்டி வந்து பாட வைக்க போறோங்கிறீங்க, அவரு ஒருக்கம் கருணாநிதி பாடுறாரு, அது அரசியல் நாகரிகமாகுமா, நல்லா இருக்குமா என்ன? நீ கலைஞரை பத்தி பேசுற கருத்துரிமைனா விஜயலட்சுமி பேசுறது கருத்துரிமை. விஜயலட்சுமி சீமான பத்தி பாடுவார், போஸ்ட் அடிச்சு ஒட்டுவா, சீமா நீ ஒட்டுறா ஒட்டுறா பாப்பான். அது விமர்சனம் தானே, ஏத்துக்குவாரா? என்னை சீரழித்த சீமானே, சீரழித்து விட்டு என்ற காசியை ஆட்டை போட்ட சீமானே, பல பெண்கள் வாழ்க்கையை கருத்த சீமானே, பகல் குடிகாரன் சீமான். புரியுது, நீதிமன்றமும் அவனை விடுவிச்சுட்டாங்க, அதுக்கு மேல சாட்டை என்ன குடுக்கலன்னா என் உயிருக்கு ஆபத்து, என்னை கொல்ல பாக்குறாங்கன்னு சொல்றா இல்லையா, அதை கடந்து போக முடியுமா? ஒரு மயிர் இவெல்லாம் வந்து என்ன ரோட்ல போற போக்குல சாரு நாயது, அதை போய் இவங்களா இவங்களா தன்னை ஒரு பெரிய ஆள் நினைச்சுக்கிறாங்க, இவங்க யாரு கோபாலகிருஷ்ணன் சொல்றா? சமூக நீதி கலைஞர், இடஒதுக்கீடு கலைஞர், செம்மொழி கலைஞர், கலைஞருடைய பக்கம் 80 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் நிறைந்த பக்கங்கள், வரலாற்று பக்கங்கள். இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் திரு பசுமைப்பாணி அவர்கள். வணக்கம். வணக்கம். திருமதி ஸ்பாட்டுக்கு போயிருக்கீங்க, ஒரு பக்கம் நீதியடி போய்கொண்டிருக்குது, இப்ப அங்க உள்ள சிச்சுவேஷன் எப்படி இருக்குது? திருமதி இடத்துக்கு போயிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? தாமதிக்கப்பட்ட நீதி வந்து அநீதி தான். இன்றைக்கு திருமதியின் 2ஆம் ஆண்டு நினைவிடத்தில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சவுந்தரராஜன், சமூக செயற்பாட்டாளர் முகிலன், நம்முடைய நக்கீரன் பிரகாஷ் உட்பட நூற்றுக்கணக்கான சமூக செயற்பாட்டாளர் வந்திருந்தார்கள். அனைவருடைய குரல் சிறுமதியின் விஷயத்தில் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி என்று சொன்னாலே அநீதி இழைக்கக்கூடிய இடமாக மாற்றப்பட்டு வருகிறது அப்படின்ற உணர்வு அங்கே கூடியிருந்த பொதுமக்கள் மத்தியிலும் சமூக செயற்பாட்டாளர் மத்தியிலும் வந்தது. சிறையில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்க போன்றவர்களாம் சிறுமதியுடைய தாயாரை கொச்சப்படுத்தி பேசினார், சிறுமதியை பேசினார், அந்த பள்ளியினுடைய தாளாளருக்கு ஆதரவாக பேசினார், இன்றைக்கு குண்டர் சட்டத்தில் இருக்கிறார். நீதி நிச்சயம் பெற்றும் நீதியை பெற்று தருவ நம்பிக்கைய சிறுமியுடைய 2ஆம் ஆண்டு நினைவஞ்சல தாயாருக்கும் அங்கே கூடியிருந்தவர்களுக்கும் ஒரு ஆறுதலாகவும், அவருக்கு இதுவே கடைசி சம்பவமாக தமிழ்நாட்டில் இருக்கணும், இனிமே தொடரக்கூடாது, அது மாதிரியான நீதியை பெற்றுத்தருவோம், துணையா இருப்போம் என்ற ஒரு ஆறுதலை சிறுமதியின் தாயாருக்கு சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாக நீதி வெல்லும். இறந்து போனவர்கள் சொல்லும் போது முதல் முன்னாள் ஒரு கலைஞர் அவர்கள், கலைஞரை மிக கேவலமாக இழிவுபடுத்தி சாட்டை எதுவும் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதல்ல கைது எதிர்பார்க்கறீங்க, நீதிமன்றம் உடனே விடுவித்திருக்கு, இது எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? நான் ஒரு வழக்கறிஞர் என்ற காரணத்துக்காக நீதிமன்றத்தினுடைய விடுதலையை பற்றி, ஜாமீன் விடுதலையை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஏன்னா சாட்டையெல்லாம் வெளியே இருக்கக்கூடிய நபர் இல்லை, நிரந்தரமா உள்ள இருக்கக்கூடிய நபர். திராவிட மாடல் அரசு மன்னிப்போம் மறப்போம், ஜனநாயகம், ஜனநாயகத்துக்கு ரொம்ப மதிப்பளிக்கக்கூடிய அரசாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இருக்காரு. அதனால அவர் வந்து நீதி நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடியவங்க உடனே ஜாமீன்ல ஒரு அளவுக்கு ஓட்டையா எழுதியிருக்காங்க, அதான் நான் குற்றச்சாட்டா சொல்ல விரும்புறேன். அதனால நீதிமன்ற விடுதலை செய்த பத்தி பேச விரும்பல. நான் அடிப்படையில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன், கலைஞரின் தமிழால், கலைஞரின் எழுத்தால், கலைஞரின் பேச்சால் அரசியல் களத்துக்கு ஈர்க்கப்பட்டவன். இனமான உணர்வு, சுயமரியாதை, தன்மானம், தமிழ் இனமானத்தை கலைஞரின் எழுத்தும் அவருடைய பேச்சும் எங்களுக்கு ஒரு ஆரம்ப காலத்துல பசுமரத்தாணி போல் அவருடைய பேச்சு எங்களுக்கு மனதில் பதிந்த காரணத்தால் தான் இன்றைக்கு அரசியல் பொது வாழ்க்கை களத்திலே நாங்கள் இன்றைக்கு அசராமல் அயராமல் தொய்வின்றி பணியாற்றுகிறோம் சொன்னால், கலைஞரின் எழுத்து தான் எங்களுக்கு ஊக்கம், கலைஞரின் பேச்சு தான் எங்களுக்கு ஆக்கம். தமிழகத்துடைய அரசியல் களத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கலைஞர் இல்லாமல் ஒரு 80 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கைய ஒரு நிமிடம் கூட அந்த அரசியல் பக்கங்களை பிறட்ட முடியாது. சமூக நீதி கலைஞர், இடஒதுக்கீடு கலைஞர்,
செம்மொழி கலைஞர், கலைஞருடைய பக்கம் 80 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் நிறைந்த பக்கங்கள், வரலாற்று பக்கங்கள். ஒரு இமயம் கலைஞர் பொது வாழ்க்கையில அரசியல் களத்துல விமர்சனம் பண்ணலாம். நான் கலைஞரால், கலைஞருடைய எழுத்தால் அரசியலுக்கு ஈர்க்கப்பட்டவன் என்று சொன்னாலும், கலைஞரோடு நேரடியாக தொடர்பு வைத்து அவரோடு அரசியல் பயின்ற மாணவன் நான். ஆனால் நாங்கள் கலைஞரை விமர்சனம் செய்திருக்கிறோம், கடந்த காலத்திலே விமர்சனம் செய்திருக்கிறோம். எந்த அளவுக்கு கலைஞரை புகழ்கின்றோமோ அந்த அளவுக்கு சில நேரங்களில் நாங்கள் எல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறோம். ஆனால் விமர்சனம் என்பது வேறு, தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி விமர்சனம் என்பது வேறு. அரசியல் களத்துல ரெண்டாதான் பிரிக்கணும். எனக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட பகையை வந்து அரசியல் களத்துக்கு கொண்டு போக கூடாது. கொள்கை முரண்பாடுகளை விமர்சனம் செய்யலாம், அதை கலைஞரே ஒத்துக்குருவாரு. உங்களை மாதிரி ஊடகங்கள்ல நீங்க பாத்தீங்களாக்க, தினமலர் போன்ற பத்திரிகை எல்லாம், கல்கி போன்ற பத்திரிகை எல்லாம் கலைஞரை விமர்சனம் எழுதுகிற இடத்துல கலைஞர் படித்து விட்டு உடனடியாக அந்த பத்திரிகையுடைய உரிமையாளருக்கு, நிருபருக்கு எழுதிய நிருபருக்கு உடனே அவரே பேசுவாரு, என்னை பத்தி இப்படி எழுதியிருக்க பரவாயில்ல, ஆனா நான் இப்படி பண்ணல, அது விளக்கத்தை சொல்றேன். நேரடியா கூப்பிட்டு விட்டு பேசக்கூடிய ஒரு ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய ஒரு கலைஞர். இன்னைக்கு கலைஞர் போன்றவர்கள் இல்லை என்றால் நானா ஒரு வழக்கறிஞராக இருக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு கல்வி உரிமையை, நாட்டில் மொழி உரிமையை நமக்கு பெற்றுத்தந்த தலைவர் கலைஞர். சொல்றீங்க, ஆனா நடக்கிறது என்னன்னா, தண்டாளன் கருணாநிதிங்கிறாரு, சதிகாரன் கருணாநிதிங்கிறாரு, சாட்டி மட்டும் இல்ல சீமானும் அதை அப்படியே பேசுறாரு. நான் சொல்லிட்டேன்டா, என்ன கைது பண்ணி பாருங்க, என்ன செய்தார் கருணாநிதி? கருணாநிதி வந்த பொழுது நாட நாசம் போச்சிருந்தாரு அவரு. நான் வந்து சீமான ஒரு பெரிய அரசியல் தலைவரா எந்த காலத்துல நான் மதிச்சது இல்ல, மதிக்க போறதும் இல்ல. அவன் கூட இருக்கான் பாருங்க ஒருத்தன், மாமா காரன் சாட்டன் நான் சொல்லல, விஜயலட்சுமின்னு ஒரு நடிகை. அவங்க சொல்றாங்க இவன் தான் எனக்கு விளக்கு பிடிச்சான்னு சொல்றாங்க, விளக்கு பிடிச்சதுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தான்னு சொல்றாங்க. இப்படிலாம் நான் பேசுனது இல்ல. நீங்க சொன்னீங்களே கலைஞரை வந்து சீமானம் அந்த ஓட்டையை அரசியல் விமர்சனம் பண்ணா நான் வரமாட்டேன். ஆனால் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களை நீ வந்து கள்ளத்தனம் செய்த கருணாநிதியின் பாட்டு பாடுற, சின்னத்தனம் செய்து சினிமாவில் நடித்து சீரழித்த சீமானே, இலங்கையில் உச்ச போர் இருக்கும் போது மதுரையில் விஜயலட்சுமியுடன் கூத்தடிச்ச சீமானே, பகல்கார குடிகார சீமானே, கஞ்சா குடிகார சீமானே, ஈழத்தமிழரின் பெயரை சொல்லி பிச்சை எடுத்து வாழுகின்ற பிச்சைக்கார பெயர் சீமானே. நாங்க பாடுவோம்ல, அடுத்தவன் வாந்தி எடுத்ததை திரும்ப குடிக்கிறானே, இப்படி பாடினா என்ன எங்களுக்கு பாட தெரியாதா? தாங்க முடியுமா? நீ தமிழ்நாட்டுல நடக்க முடியுமா? நாங்கெல்லாம் இப்ப திமுக இல்ல, பழைய திமுகவா இருந்திருந்தா சாட்டைய ஓட்டை போட்டிருப்பான். இப்படி வழக்கு போட்டு கோயில போய் வந்திருக்க முடியாது, மேலையை விட்டு இறங்கி இருக்க மறு ஓட்டை போட்டிருப்பான். சீமா நடமாட முடியாது, இது பழைய திமுக. இப்ப திமுக வேற மாதிரி இருக்கு. தளபதி ஸ்டாலின் தலைமையில் உள்ள திமுக எப்படி இருக்குன்னு கேட்டா, கண்ணியம் கட்டுப்பாடு. பழைய திமுக உணர்வால ஓரம் ஒதுங்கி நிக்கிறான். அதனால சாட்டை ஓட்டை இந்த பெட்டை பேடி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப நடிகை விஜயலட்சுமிலாம் எங்களை தொடர்பு கொள்றாங்க, இவங்களை பத்தி தரக்குறவா பேசினாங்க. நான் ஒரு வழக்கறிஞர் கூட நான் அதுக்கு போக விரும்பல. நான் ஒரு வழக்கறிஞர் அந்த வழக்கு கூட இருக்கலாம், எடுத்தா சீமான உள்ள வச்சிருப்பேன் பிராத்தல் கேஸ்ல, பிராத்தல உள்ள வச்சிருப்பேன் சீமான. ஆனா அரசியல் நாகரிகம், நான் ஒரு வழக்கறிஞர் தொழிலா கூட செஞ்சிருக்க முடியும், என்ன பலமுறை தொடர்பு கொண்டு கேட்டாங்க. நான் தனிப்பட்ட விவகாரம் சீமானுக்கு, உங்களுக்கு தனிப்பட்ட விவகாரம், நீங்க நீதிமன்றத்தில் எனக்கு இந்த வழக்கு விரும்பலன்னு சொல்லிட்டேன். இப்ப எங்களில் உயிரின் மூச்சான தலைவர் கலைஞரை, தமிழகத்துடைய ஒட்டுமொத்தமாக உயிர் மூச்சாக வாழ்கின்ற கலைஞரை, கலைஞர் என்று சொன்னாலே எங்களுக்கெல்லாம் தமிழ் உணர்வு, ஒட்டுமொத்த தமிழ் உணர்வு ஏற்படும். அப்பேற்பட்ட தலைவர் கலைஞரை கட்சி அரசியல் மாற்றினருக்கு அப்பாற்பட்ட முறையில தமிழ்நாடு இன்றைக்கு தலை சிறந்து உலகத்துல நிற்குது என்று சொன்னால், தமிழன் தலைநிமிர்ந்து நிற்கிறான் என்று சொன்னால், அது கலைஞரின் உழைப்பு, பேச்சு, எழுத்து, ஆற்றல், நிர்வாகத்திறன். அப்பேற்பட்ட கலைஞர் அவர்களை நீ தனிப்பட்ட முறையில பேசுற, தனிப்பட்ட முறையில பேசுறது என்ன கள்ளத்தனம், என்ன அர்த்தம்டா? நான் ஓட்டையை கேட்கிறேன், சீமான கேட்கிறேன், உங்களை கேட்கிறேன், ஊடகையாளரை
கள்ளத்தனம்னா என்ன அர்த்தம்? அந்த பாடலை இன்னொரு பாடியிருந்தாலும் அந்த பாடலை சொல்லி இவர்கள் விமர்சித்தாலும் அது தவறுதான். கள்ளத்தனம் என்று சொல்வதையோ சண்டால் என்று சொல்வதையோ சதிகாரம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு முன்னாள் முதல்வரை அரசியல் ரீதியாக திட்டங்கள் ரீதியாக விமர்சிக்கலாம், ஆனால் இந்த அணுகுமுறை என்பது கேவலமான அணுகுமுறை தான். ஆனால் அதே துணியில் நம்மளும் விமர்சிக்க வேண்டாம் என்பது எனது வேண்டுகோள். இல்ல, உங்களுடைய வேண்டுகோளை நான் ஏத்துக்கிறேன். நாங்க அண்ணாவுடைய தம்பிய பெரியாரின் சிந்தனையாளர்கள். ஆனா இத வந்து அரசியல் களத்துல சீமா ஃப்ராடா விட்டுக்கிட்டு இருப்பா. பிரபாகரனை பார்த்ததும் இல்ல, பேசினதும் இல்ல, அறுநூறு போட்டோ எடுத்துட்டு வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நாங்க பிரபாகரனுக்காக வாழ்ந்தவங்க, பிரபாகரனுக்காக 21 முறை சிறைக்கு சென்றவங்க. பிரபாகரன் பேரை சொல்லி, ஈழத்தமிழ் பேரை சொல்லி பிச்சை எடுத்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நாய் சாக்கடை. அப்ப நாங்க விமர்சனம் பண்ணுவோம்ல? எதிர விமர்சனம் பண்ணா தாங்க முடியுமா? நான் சீமான கேக்குறேன், நீ பாட்டு பாரு, என்னைய கைது பண்ணி பாடுற. நான் திராவிட மாநில அரசு முதலமைச்சரை கேட்கிறேன், சீமான அரசியல் இதை கைது பண்ணாதீங்க. நான் மதுரையில சீமான் இதே பாட்டை பாடு, தமிழ்நாட்டு இடம் தேதி குறிச்சு சொல்லு சீமான் நான் கேட்கிறேன். இந்த பேட்டியின் வாயிலா சொல்றேன், கள்ளத்தனம் முடிந்த கருணாநிதி பாடல சீமான ஓட்டையோ இடம் தேதி குறிஞ்சு ஒரு மேடை போடுங்க, பாடுங்க. எதிர்த்தாப்புல விஜயலட்சுமி ஒன்னைய பத்தி பாடுவாங்க, அது விமர்சனம் தானே? ஏத்துக்குவாரா? என்னை சீரழித்த சீமானே, சீரழித்து விட்டு என்ற காசியை ஆட்டை போட்ட சீமானே, பல பெண்கள் வாழ்க்கையை கருத்த சீமானே, பகல் குடிகாரன் சீமானே, பெண்மனைக்கு விளக்கு தூக்குற சாட்டையே, ஏ மாமா சாட்டையே, மாமா காரனே, சீமான் படுத்ததுக்கெல்லாம் மலை தேடி வந்து பணம் கொடுத்த சாட்டையே, இப்படிலாம் தாங்கம்மா பாடுவோம். நீ கலைஞரை பத்தி பேசுற கருத்துரிமைனா விஜயலட்சுமி பேசுறது கருத்துரிமை. விஜயலட்சுமி சீமான பத்தி பாடுவார், நாங்களும் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறோம். சீமா நீ ஒட்டுறா, ஒட்டுறா பாப்பா. சார், விஜயலட்சுமி கூட்டி அதை பாட வைக்க போறோங்கிறீங்க, அவருக்கும் கர்நாடக பாடுறாரு, அது அரசியல் நாகரிகமா நல்லா இருக்குமா என்னது? இந்த நாகரிகத்தை கெடுத்தது யார்? நாங்க வந்து அரசியல் பண்றோம், சீமான் வந்து அரசியல் பண்ண. தமிழ்நாட்டு அரசியல் களத்துல யாராவது பெண்கள் கொடுத்த பாலியல் போருக்கு போலீஸ் ஸ்டேஷன் தம்பிகளை கூட்டு போன ஒரு மாலைகட்ட நாய் சீமா இல்லையா? எந்த தலைவன் போயிருக்கான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு? வளசர்வாக்கு போலீஸ் ஸ்டேஷன் அண்ணா கூப்பிடுவார், எழுச்சி நாள் கொண்டாடினார். தம்பிமார்களே வாருங்கள், சேது சமுதிர திட்டத்து கால்வாயை கேட்போம். தமிழக இன உணர்வுகள் கலைஞர் அழைத்தார், பெரியார் அழைத்தார், திராவிட நாடு கேட்போம். இவன் எதுக்கு அழைக்கிறான் சீமா? தம்பிகளே வாங்க, தம்பிகளே வாங்க, தங்கைகளே வாங்க. எதுக்குடா வாங்க? வளசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல விஜயலட்சுமி புகார் கொடுத்துருச்சு, நான் கற்பழிச்ச புகார், என் மேல பாலியல் புகார், நான் கெடுத்த புகார், நான் ஏமாத்தின புகார், நான் பல பெண்களை ஏமாத்திருக்கேன். அதுக்கும் போனாங்க வளசர்வாக்கத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன், எதுக்குடா போயிருக்க? இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி சீமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த பிரச்சனை நீட்டித்தவருக்கு போயிருக்கியா? மொழி பிரச்சனைக்காக போயிருக்கியா? ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக போயிருக்கியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்குடா போன? விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகாருக்கு போன ஒரு மானங்கட்ட நாய். இதெல்லாம் நாங்க பேசல கடந்த காலத்துல. நீ தலைவர் கலைஞர், அவர் பேச்சுதான் தமிழ், அவர் மூச்சு இருந்தவரை தமிழ். அப்பேற்பட்ட தலைவரை பேசும்போது உன்னைய மானத்தை கெடுப்பா. வா பாப்போம் களத்துல, களத்துல சந்திப்போம். சீமான என்ன பெரிய ஆடி கேடி பேசுற? நாங்களும் ஆடுவோம் பேசுவோம், மேடையில சும்மா அப்படி ஸ்டைலா பேசுறது? தம்பிகளே, தம்பிகளே, ஏ தம்பிகளே, தங்கிகளே, எங்கிட்ட இருக்கா எங்கடா நிப்பான்? ஒண்ணு பேசணும்னா நான் பேச தயார். சீமா மேடையில் ஏறி என்னை கூப்பிடுறியா? கொள்கை பேசுமாடா, லட்சியம் பேசுமாடா, என்ன உனக்கு தெரியும்? என்ன கலைஞரை பேசுறமா? ரெண்டு நாலு வேலை உட்கார வச்சுட்டு கள்ளத்தனம், கள்ளத்தனம் யாருக்கடா பண்ணாரு? கள்ளத்தனம் என்ன அர்த்தம்? புரியுது, நீதிமன்றமும் அவனை விடுவிச்சுட்டாங்க. அதுக்கு மேல சாட்டை என்ன குடுக்கலாம்? என் உயிருக்கு ஆபத்து, என்னை கொல்ல பாக்குறாங்கன்னு சொல்றா இல்லையா, அதை கடந்து போக முடியுமா? ஒரு மயிர் இவெல்லாம் வந்து என்ன ரோட்ல போற போக்குல சாரு நாய் அது? அதை போய் இவங்களா இவங்களா தன்னை ஒரு பெரிய ஆள் நினைச்சுக்கிறாங்க. இவங்க யாரு கோபாலகிருஷ்ணன் சொல்றா? இந்த படத்துல கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவார்ல, இனி யாரு கோபாலகிருஷ்ணன் சப்பாண்டி தான் சொல்ற மாதிரி. ஏ நீங்க சப்பாண்டியா தமிழ்நாட்டுல? நீ சீமான என்னைக்கு அரசியல் களத்துல செயின் சார்ஜ் கொண்டு உடைய முடியுமா? இங்க ஒரு பஞ்சாயத்து போர்டுல மெம்பரா வர முடியுமாடா சீமான் சேட்டையெல்லாம்? நாங்க மூணாவதோட எப்படி மூணாவதோட? ஒரு பிள்ளை ஒரு பள்ளிக்கூடத்துல மூணு பேர் படிக்கிறேன், ஒருத்தர் 100 மார்க் வாங்கிறா முதலிடம், ஒருத்தர் 50 மார்க் வாங்கிறா ரெண்டாவது இடம், ஒருத்தர் 1 மார்க் வாங்கிறா மூணாவது இடம். அப்படிதான் நீ வாங்கியிருக்க? 40க்கு 40 தமிழகத்திலே கலைஞர் இல்லாத தமிழகம், புரட்சி தலைவர் அம்மா இல்லாத தமிழகத்திலே 2019
2021-2024 மிகப்பெரிய வெற்றியை குமிச்சிருக்கிறார் தளபதி ஸ்டாலின். அவர் கால் தூசி ஆக மாட்டார், கலைஞருடைய கால் செருப்பு தூசி. நீங்க எல்லாம் கலைஞரை பத்தி பேசுறீங்க, இனிமே எங்கேயாவது பேசுங்க. ஆனா சும்மா தெரியாம சந்து முள்ள சிந்து பாட்டு போயிடக்கூடாது. நாங்கள் இன்னைக்கு கலைஞரை பத்தி பேச போகிறோம், பாட போயும் சீமா அருவி. நீ அறிவிக்கிற மேடைக்கு முன்பாகவே நாங்க சீமான பத்தி பாட போறேன்னு சொல்லி விஜயலட்சுமியை கொடுத்து பாட வைக்க போறேன். இனி உனக்கு நாகரிகம் இல்லை, கருத்துரிமைதான கலைஞரை பத்தி பாடுனதுன்ற. உன்னை பத்தி பாடினாலும் கருத்துரிமைதான், ஏத்துக்கிறியா? அரசியல் கிளம்பா இப்படிதான் போகணும்னு நினைக்கிற, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கும் நினைக்கிற, நாங்க கடிக்க மாட்டோம். இது திராவிட மாடல ஆட்சி. நீ பாடுனா நாங்க பாடுவோம், நீ பேசுனா நாங்க பேசுவோம். நீ கள்ளத்தனம் கலைஞர்னு சொன்னா சின்ன பைய சீரழிந்தவன், பெண்கள் வாங்கி சீரழிச்சவன், குடிகார சீமான் பாடுவோம்டா. இதான் எதிர்கால அரசியல்டா. இந்த அரசியல் செய்வதற்கு நாங்கள் தயார். ஓகே ஓகே, நீங்க கடுமையான முறையில விமர்சிச்சிருக்கீங்க. அவர் மொழியும் சரியில்லை என்பதும் சொல்லியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் அதே மொழியை விமர்சிச்சிருக்கீங்க. இருந்தாலும் இந்த காட்டமான ஒரு விவாத சூழல் அரங்கு நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி. இதை அப்படியே மக்கள் பறவை கட்டு விவாத சூழல் அரங்கு நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி. நன்றி.